வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் தான் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நிறைய என்கொயரிஸ் அட் டைம்ஸ் பண்ணுறதுக்கு தே நீட் சம் ஆட்டோமேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ வாட்ஸ்அப் இஸ் வந்து ஏபிஐ கொடுத்துருக்காங்க டு மேனேஜ் அண்ட் கிரியேட் அ பிளாட்ஃபார்ம் டு மேனேஜ் த கஸ்டமர் கான்வர்சேஷன்ஸ். இப்போ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ என்கொயரிஸ் வரணும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும். அந்த வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக த்ரீ திங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஷேர்ட் இன்பாக்ஸ். அப்படின்னா என்னென்னா ஒரு பிஸ்னஸஸ்க்கு ஒரு நம்பர், ரைட்? ரேதர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் டீமில் வந்து மல்டிபிள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய பர்சனல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் ஒரு பிராண்டுக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு அந்த நம்பரில் வந்து தே வில் ப்ரமோட் தட் நம்பர் ஆல் ஓவர் த பிளேஸ். இட் கேன் பி இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் இருக்கலாம், எல்லாமே ப்ரமோட் பண்ணுறாங்க. அந்த ப்ரமோட் பண்ணுற வர கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு யூனிக் பிளாட்ஃபார்மில் உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த பிஸ்னஸஸ்க்கு வர எல்லா கான்வர்சேஷன்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஸ்க்ரீனில் வந்துடும். அதான் டீம் இன்பாக்ஸ் சொல்லுவோம். அப்புறம் அந்த மாதிரி ஆட்டோமேஷன் என்ன அப்படின்னா, அட் அ டைம் சார் கேட்ட மாதிரி எவ்வளோ கான்வர்சேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சாட் பாட், இது ஒரு ஆட்டோமேட்டட் பிளாட்ஃபார்ம், ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராம், இதை நோ கோட். இது நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் படிச்சிருக்கணும், ஏதாவது கோடிங் எழுதணும் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஒரு நோ கோட் பாட் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம் அந்த கஸ்டமர்ஸ்க்கு தேவையாக. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வரப்போ என்ன க்வெஸ்டின்ஸ்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்டின்ஸ் உள்ளே வரத்துக்கு பதிலாக ஒரு வாட்ஸ்அப் சாட் பாட் மூலிமா அந்த க்வெஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் க்யூரேட் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணிட்டு தே கேன் கால் பேக், தே கேன் யூனோ கான்வர்ஸ் பேக் இந்த வாட்ஸ்அப் இட்செல்ஃப். ஸோ எண்ட் ஆஃப் த டே இப்படி ஒரே ஒரு நம்பருக்கு ஒரு பிஸ்னஸஸ்க்கு வந்து எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். சிமிலர்லி வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு ஒரு லான்ச்சிங் எ நியூ ப்ராடக்ட், இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு ஆஃபர் நான் லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்ற சமயத்தில் எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ஒரு பர்சனல் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட்டில் வந்து என்னுடைய நம்பர் வந்து அவர் சேவ் பண்ணியிருந்தால் தான் போகும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அஃபிஷியல் ஏபி அப்படிங்கிறதுனால ஒரு சமயத்தில் ஒரு 10,000 பேருக்கு யூனிக்காகவும் ஒரு கஸ்டமைஸ்டு மெசேஜும் கல்லபாக்ஸ்னால அனுப்ப முடியும். டைரக்ட்லி யூ கேன் ரீச் த கஸ்டமர். அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லா பிளாட்ஃபார்முடைய கம்ப்ளீட் கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே கல்லபாக்ஸில் பில்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பீப்புள் கேன் என்ஜாய் ராக்ஸ். அவங்களுக்கு ஒரு வேல்யூ எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ்டு பாட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தே கேன் சென்ட் ஸ்கெடியூல்ட் மெசேஜஸ் அவுட் சைட். ஸோ ரீசெல் ப்ரொடக்ஷன் இப்போ ரீசெல் ப்ரொடக்ஷன் இருக்குது, இப்போ ஓஎன்எக்ஸ் கோண்டர் அந்த மாதிரி இருக்கு எல்லாமே. அந்த கம்பெனி என்ன விற்பனை பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணிக்கலாம். இந்த ரீசெல் மட்டும் இல்லாமல் ஒரு கிராஸ் செல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இது வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் செல் ப்ராடக்ட் கூட டெஃபினட்டாக பாசிபிள் த்ரூ கல்லபாக்ஸ். ஸோ இது என்டையர் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரே நம்பரில் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணிடுவோம். ஸோ சார்ஜஸ் நீங்கள் சார்ஜஸ் தான் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் இது தான் சார். ஒவ்வொரு கன்சியூமருக்கும் இல்லை அவங்களுடைய பிஸ்னஸஸ்க்கு வந்து எவ்வளோ மெசேஜஸ் அவங்க அனுப்புகிறாங்க, என்ன மாதிரி டூல்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்னும் 1,000 rupees பர் மந்த் சொன்ன மாதிரி அதில் கூட வி ஹாவ் பிளான்ஸ். ஒன்ஸ் தி ஸ்கேல் அப், நம்ம ஸ்கேல் அப் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறப்ப கூட அந்த ஹையர் பிளான்ஸுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் சார். சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ நம்ம இப்போ வந்து வி ஹாவ் சம் 550+ பிஸ்னஸஸ் யூசிங் கல்லபாக்ஸ். அந்த உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 3,000+ யூசர்ஸ் ஆர் யூசிங் கல்லபாக்ஸ் டு மேனேஜ் தேர் கஸ்டமர். வாட் இஸ் யுவர் டார்கெட் ஃபார் நெக்ஸ்ட் இயர்? டார்கெட் வந்து அன்லிமிட்டட் டார்கெட் சார். வி டோன்ட் ஹாவ் செட் அ பர்டிகுலர் லிமிட் ஆர் ஒன். ஸோ நம்ம இப்போ தான் வந்து 1 year தான் ஆகுது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஸோ வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு கல்லபாக்ஸ் கேன் ஹெல்ப் பிஸ்னஸஸ் டு ஸ்கேல் அப் தேர் ரெவன்யூஸ். எப்படி வந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, ஒரு வேல்யூ கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு வி வில் பி ஸ்கேலிங் அப் அக்ராஸ் த நேஷன்ஸ். இது வந்து இந்தியா மட்டும் இல்லை சார், எல்லா நேஷன்ஸ்க்கும் வி ஆர் கோயிங் டு. இல்லை அட் ஏ டைம் வந்து எவ்வளோ பேருக்கு மெசேஜ் அனுப்ப முடியும், அன்னோன் நம்பருக்கு அனுப்ப முடியுமா சார்? அன்னோன் நம்பருக்கு இந்த ரிஜிஸ்டர் நம்பருக்கு டெஃபினட்டாக அனுப்பலாம் சார். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைலுக்கு டெஃபினட்டாக நம்ம மெசேஜஸ் அனுப்பலாம். அது எவ்வளோ அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பே கொடுத்துருக்காங்க சார். எல்லாம் ஸ்பேம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டு ஸ்டார்ட் வித் ஒரு புது நம்பர் நீங்கள் வாங்குறப்ப ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ கான்வர்சேஷன்ஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. அதில் வந்து யாருமே ஸ்பேம் பண்ணல கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப தே வில் கிவ் மல்டி டயர் யூனோ அந்த லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சார். சார் மை நேம் இஸ் யதீந்தர் சார், கோஃபவுண்டர் ஆஃப் கல்லபாக்ஸ். தேங்க் யூ.